ஆர் ஃபிசிக்கலி ஏபிள் ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் மீ டு ஆன் ஆஃப் த ரீடிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். நீங்கள் உங்களால் எழுந்திருக்க நிற்க முடியுமா? நான் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வார்த்தை கனப்படுத்தும்படி. First of all, let us go to the book of the prophet Isaiah, chapter number 55. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55 அதிகாரம். Verse number 8 and verse number 9. 8-9 வசனங்கள். Then we'll go to the book of Acts, chapter number 2, and read verse 42. அதன் பின்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:42 வசனம். Then also read Matthew 10 and verse 22. அதன் பின்பாக மத்தேயு 10:22 வசனம். Isaiah 55:8-9 it says, For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, saith the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. ஏசாயா 55:8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. Matthew 10:22 it says, And he shall be hated of all men for my name's sake. But he that endureth to the end shall be saved. மத்தேயு 10:22 வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். Acts 2:42 it says, And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship, and in breaking of bread and in prayers. அப்போஸ்தலர் 2:42 வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோனியத்திலும் அப்பம் பெக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். Let us pray. Most gracious and loving heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தாமே, the only exalted name of the Lord Jesus Christ, உயர்த்தப்பட்ட ஒரே நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, we come approaching thee to the throne of thine grace. உம்முடைய கிருபாசனத்தண்டை வந்து நாங்கள் நெருங்கி நிற்கிறோம். Thank you heavenly Father for the opportunity that you have given us in the land of this living. இந்த ஜீவனுள்ள தேசத்திலே நீர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்பு தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். Thank you Lord for putting your breath in our nostrils. எங்களுடைய நாசிலே நீ ஜீவ சுவாசத்தை வைத்திருப்பதற்காக நன்றி. Thank you Lord for putting food on our tables. ஆண்டவரே, உம்முடைய மேஜையிலே நீ எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. Thank you Lord for putting water in our cups. ஆண்டவரே, எங்களுடைய பாத்திரத்திலே நீ தண்ணீரை வார்த்ததற்காக நன்றி. Sustaining us and leading us and guiding us. ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கி நீ அடுத்து வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We have gathered here in your presence this evening. இந்த பிரசன்னத்திலே இந்த மாலை வேளையிலே கூடி வந்திருக்கிற எங்களுக்கு, Won't you please come on to the scene? ஆண்டவரே, நீரே வாரும். ஆண்டவரே, Take the living bread of your word. வசனமாகிய ஜீவப்பத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். Break it so that we might feed on it. ஆண்டவரே, அதனால் நாங்கள் போஷிக்கப்படதை எங்களுக்கு பிட்டு தாரும். Won't you please Please anoint these feeble lips of clay to speak your anointed word. அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என்னாவே நீர் அபிஷேகியும். Anoint the ears to hear. உன்னை கேட்கிற செவிகளை நீர் அபிஷேகியும். Anoint the hearts to receive. ஏற்றுக்கொள்கிற இருதயங்களை அபிஷேகியும். Anoint the lives to be transformed. வாழ்க்கை மறுரூபமாகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அபிஷேகியும். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளையும் உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். Won't you please lead us and God is in the way of everlasting. ஆண்டவரே, நித்தியமான பாதைக்கு நேராய் நீர் எங்களை நடத்தும் வழி நடத்தும். May the eternal purpose of you sending your word this evening be fulfilled in each and every one of our lives. மாலை வேளையில் நீர் உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படட்டும். We declare that all the glory, honor, power and praise it belongs to you and you alone. சகல துதி, கன மகிமை, மேன்மை எல்லாம் ஒருவருக்கே உண்டாகட்டும். For we ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். In our series Fighting with the Unseen Forces, காணக்கூடாத சக்திகளின் போராட்டம் என்கிற தொடர் போதனையிலே, the last few weeks we are talking about God's way of seeing things versus
man's way of seeing things. கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறது காரியங்களை மனுஷன் பார்க்கிற விதம் எப்படி தேவன் பார்க்கிற விதம் எப்படி என்பதை பார்க்கிறோம். There is always a conflict between how God Almighty sees things and we mere feeble men see things in our lives. சர்வபலமுள்ள தேவன் காரியங்களை பார்ப்பதற்கும் மிகவும் சிறிய மனுஷராகிய நாம் காரியங்களை பார்ப்பதற்கும் உரிய வித்தியாசம் எவ்வளவு என்பதை நாம் தியானிப்போம். It's because God is God. ஏனென்றால் தேவன் அவர் தேவனாகவே இருக்கிறார். He is eternal God. அவர் நித்தியமான தேவன். Omniscient God. அவர் சர்வவல்லமுள்ள தேவன். Omnipotent God. சர்வவல்லமையுள்ள தேவன். Omnipresent God. சர்வவியாபியான தேவன். He is a God who is unlimited, infinite, unfathomable. Nobody can measure him. அவர் அளவிடப்பட முடியாதவர், ஆழமானவர். But we, ஆனால் நாமோ, though we are saved and sanctified, நாம் இரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட போதிலும், we still have to understand we are living in this humanity. இந்த மனுஷிகத்திலே நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Humanity is not as big as God is. தேவனை போன்ற பெரிதான ஒரு காரியம் அல்ல மனுஷிகம். So our spiritual being is confined into this humanity as we are living in this earth. இந்த பூமியிலே வாழ்கிற இந்த மனுஷிகத்துக்குள்ளே நம்முடைய ஆவிக்குரிய அந்த தன்மையும் அடங்கி. That's why many times we are not able to see things the way God sees it. தேவன் பார்க்கிற விதமாக காரியங்களை நம்மால் பார்க்க இயலுகிறது. We are not able to understand and perceive the things in the same way that God perceives and sees it. தேவன் பார்த்து அறிந்து கொள்ளுகிறவனமாக காரியங்களை பார்த்து அறிந்து புரிந்துகொள்ள நம்மால் இயலவில்லை. But yet அப்படி இருந்தும் God has made a way, a provision for us. தேவன் நமக்கு ஒரு காரியங்களை அவர் நியமித்திருக்கிறார். To understand the things that he allows for us to understand it. நாம் புரிந்துகொள்வதற்கான காரியங்களை அவர் அனுமதித்திருக்கிறார். He may not allow us to understand everything. எல்லாவற்றையும் புரிந்துகொள்வதற்கு அனுமதிக்கிறார். But what we need to understand in the life that we are living now, he allows us, he gives us the ability and the empowerment to understand it. இந்த வாழ்க்கையிலே நமக்கு எது தேவைப்படுவதோ அதை நாம் புரிந்துகொள்வதற்கான ஒரு ஆற்றலையும் வல்லமையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். That's why Apostle Paul, writing to the saints of the church at the city of Corinth, says, கொரிந்து பட்டணத்துக்கு பவுலப்போஸ்தலன் எழுதி தெரிவிக்கிற eyes have not seen, ears have not heard, கண்கள் அதை காணவில்லை, செவிகள் அதை கேட்கவில்லை, neither have the hearts of men perceived, அது மனுஷருடைய இருதயத்திலே அது உணர்ந்து கொள்ளப்படவில்லை, things that God hath prepared for them that love him. ஆண்டவரே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை. But the very next verse says, தொடர்ந்து அடுத்த வசனம் சொல்கிறது, But God hath revealed them to us by his spirit. ஆனால் நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். For the spirit searcheth all things, yea, the deep things of God. ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். Praise the name of the living God. So though there is a conflict between the way God sees things and man sees things, தேவன் பார்க்கிற பார்வைக்கும் மனுஷன் பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசங்கள் இருக்கிற போது, God has given an ability to his people, to the believers of his church, தம்முடைய விசுவாசிகளுக்கு, சபை மக்களுக்கு, தம்முடைய மக்களுக்கு அவர் ஒரு வல்லமை ஆற்றலை கொடுத்திருக்கிறார். That by his spirit and through his word, அவருடைய ஆவியினாலுடைய வார்த்தையின் மூலமாய், he reveals the things that he allows for us to see. நாம் காணக்கூடியவைகளுக்குரிய அனுமதியை அவர் கொடுத்து அவைகளை புரிந்து கொள்ள முடியாது. So as we are living our lives on this earth, இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே, we may not perceive everything, எல்லாவற்றையும் நம்மால் அறிந்து கொள்ள இயலாது, but we will perceive everything that God will allow us to understand and perceive it. தேவன் எவைகளை எல்லாம் நமக்கு அனுமதிக்கிறாரோ அவைகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். So first we talked about the first area in which there is a conflict between how God sees things and man sees things. முதலாவது காரியம் எங்கே தேவன் தம்முடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? It's like the prophet Isaiah wrote, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி இருக்கிறவர், where he says, for my thoughts are not your thoughts, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. He's not talking about the thoughts of the prophet but the thoughts of God. அது தேவ தீர்க்கதரிசியின் நினைவை பற்றி அல்ல, தேவனுடைய நினைவை பற்றி. So a lot of times we face this in our lives.
அநேக நேரங்களில் இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் and God sees this problem in our life இந்த பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில் that God's thoughts are not our thoughts தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளாக God's ways are not our ways அதுபோல அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் and then in verse number 9 he is talking about the great gulf of difference that exists between the thoughts of God and our thoughts தேவனுடைய நினைவுக்கும் நம்முடைய நினைவுக்கும் உள்ள ஆழம் உயரம் அது எவ்வளவு பெரிது என்பதை குறித்து 9வது வசனத்திலே so the difference of God's thoughts and our thoughts and God's ways and our ways are huge தேவனுடைய நினைவுக்கும் தேவனுடைய வழிக்கும் நம்முடைய நினைவுக்கும் நம்முடைய வழிக்கும் உள்ள வித்தியாசம் மிக பெரிதான ஒன்று it's not a little difference it's a huge difference அது வந்து ஒரு சிறிதளவு வித்தியாசம் இல்ல பெரிய அளவு வித்தியாசம் how does the scripture describe it அதை வேத வசனம் எவ்வாறு விவரிக்கிறது as the heavens are higher than the earth எப்படி பூமியை பார்க்கிலும் வானங்கள் உயர்ந்திருக்கிறதோ so how much different எப்படி வித்தியாசம் அது God's thoughts and our thoughts தேவனுடைய நினைவுக்கும் நம்முடைய நினைவுக்கும் not just a little bit கொஞ்சம் அல்ல it's as the distance between heaven and earth அது பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள உயரத்தை போ வித்தியாசமானது do you know the distance between heavens and earth வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அந்த உயரம் has anybody calculated the difference அது யாராவது கணக்கிட்டு இருக்கிறார்களா no it's unfathomable immeasurable அது வந்து அளவிடப்பட முடியாது nobody can calculate it அது யாராலும் கணக்கிடப்பட முடியாது nobody has a scale to measure it எந்த ஒரு அளவுகோலும் இல்ல அதை கணக்கிடுவதற்கு so God almighty says சர்வவல்லமுள்ள தேவன் சொல்கிறார் the difference between his thoughts and our thoughts is immeasurable அவருடைய நினைவுக்கும் நம்முடைய நினைவும் வந்து அளவிடப்பட முடியாத The difference between God's ways and our ways are also unfathomable. It cannot be measured. Praise the name of the living God. But though there is a great difference, God has made a way not to make His thoughts to come down to the level of our thoughts. வருகிறதாக அல்ல பட் இன்ஸ்டெட் God has made a way for our thoughts to raise up to the level of his thoughts அதற்கு பதிலாக நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளுக்கு உயர்த்தப்பட அவர் வழியிருக்கிறார் இந்த பங்காளி சண்டையில் என்ன சொல்லுவாங்க இறங்கி ஒருத்தன் மேலே நிற்பான் ஒருத்தன் கோபம் முருகன் மரத்தில் இருக்கும் அவன் என்ன சொல்லுவான் என்ன பண்ணுப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து போ இறங்கி போ அவன் சொல்கிற மாதிரி என்ன பண்ணு யூ கம் டு அக்ரி வித் ஹிம் அவனோடு ஒத்துப்போ இறங்கி வா இந்த மாதிரிலாம் ஆண்டவர் இறங்கி வர மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் நம்ம எண்ணத்தை அவர் உயரத்துக்கு என்ன பண்ணுவார் God will lift up our thoughts so that it can match the level of his thoughts நம்முடைய நினைவுகளை அவருடைய நினைவுகளுக்கு ஒப்பாய் அவர் உயர்த்தக்கூடிய தேவன் he uses his spirit he uses his word by his spirit through his word like apostle paul wrote he lifts our ways to match up with his higher ways அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறபடி அவருடைய ஆவியினாலே வார்த்தையின் மூலமாய் நம்முடைய நினைவுகளை அவருடைய நினைவுக்கு ஒப்பாய் அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் praise the name of the living god so first we looked at the first area in which the difference exists முதலாவது வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடம் என்பதை நாம் how god sees things and man sees things தேவன் காரியங்களை எப்படி பார்க்கிறார் மனுஷனை விதமாய் பார்க்கிறான் என்று what is the first area முதலாவது how god is looking at an individual ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவர் எவ்விதமாய் நோக்குகிறார் how god values an individual ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவர் எந்த அளவுக்கு மதிப்பீடு செய்கிறார் how god measures or marks an individual ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவர் எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் கொடுக்கிறார் and how a man does அதே போல மனுஷன் எப்படி செய்கிறார் praise the name of the living god and we need to have the eyes of god namakku devanudaiya paarvai irkkapada vendum praise the name of the living god we need to be able to see things the way god sees it devan paarkkara vanamaga naamam kaaryangalai paarkkum especially our own lives nammudaiya suya vaalkai our own individual lives nammudaiya thanippatta vaalkai we should be able to see it and measure it and evaluate it the same way god does devan paarkkara vidhamai paarthu devan madippidu seigira vidhamai madippidu seidhu alavidapada vendum then only we will be able to live our lives pleasing in his மாத்திரமே நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும் and in the last week கடந்த வாரத்திலே
We started about the second area in which how God sees and how we see. நாம் எப்படி காரியங்களை பார்க்கிறோம், தேவனை விதமாய் பார்க்கிறார் என்று இரண்டாவது ஆரம்பித்தோம். What is that? அது என்ன? It's how God sees the body of Christ and how we see the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை அவர் எப்படி நோக்கி பார்க்கிறார், நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதாகும். Many times we see God sees the body of Christ as everybody to be the same. அநேக நேரங்களிலே நாம் பார்த்து நினைக்கிறது கர்த்தருடைய சபையை குறித்து எல்லாரும் ஒன்று. Whoever says I belong to the body of Christ, then we say okay, we all belong to the body of Christ. நாம் எல்லாரும் நான் சபை கர்த்தருடைய சபையை I belong to the church, you belong to the church. We belong to the same church. Of course, the Bible says there is only one church. This Bible talks everything one. One God, one Lord, one faith, one baptism. By one spirit we are all baptized into one body. Everything one. But though there are many different churches, many different denominations, the scripture says there is only one church. But how does God look at the body of his church? We looked at Matthew chapter number 25, the parable of 10 virgins. So in that parable, Jesus talked about the parable of the kingdom of heaven. It's a kingdom parable. And all the 10 virgins, they play their part in the kingdom of God. But in those 10 virgins, God sees them into two different categories. The first category is the wise virgin. முதல் கூட்டம் ஐந்து புத்தி உள்ள கன்னிகைகள். Second category is the foolish virgin. இரண்டாவது கூட்டம் ஐந்து புத்தி இல்லாதவர்கள். So what made the difference? எது அவர்களை வித்தியாசப்படுத்தது? There were lot of similarities between them. அவர்களுக்கு அநேக ஒற்றுமைகள் இருக்கிறது. Everybody took their lamps. எல்லாரும் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டார்கள். Everybody went to meet the bridegroom. எல்லாரும் மணவாளனை சந்திக்க புறப்பட்டார். When the bridegroom tarried, everybody slumbered and slept. மணவாளன் வர தாமதித்தபோது எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கினார்கள். What was happening with these people? இந்த ஜனங்களுக்கு என்ன நடந்தது? The wise took oil in their vessels. புத்தி உள்ளவர்கள் பாத்திரங்களிலே எண்ணெயை தீவட்டிக்கொண்டு. They had reserve with them. அவர்கள் எண்ணெயை தங்களோடு வைத்திருந்தார்கள். I don't know about the motorcycles that come today, but those days there were something called reserve for petrol tank. இந்த நாட்களில் எப்படி என்று எனக்கு தெரியல, பழைய நாட்களில் எல்லாம் பெட்ரோல் டேங்க்ல ரிசர்வ் என்று இருக்கும். These days they bring nice gauges, electronic gauges and analog gauges to see how much fuel you have. எந்த அளவு வந்து அங்க எரிபொருள் இருக்கிறது என்பதை கண்காணிக்க கூடிய அளவுக்கு எலக்ட்ரானிக் சிஸ்டம். But few decades before there was no such gauges. சில வருஷங்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு வசதி இல்ல. Only four wheelers used to have. அந்த நான்கு சக்கர வாகனங்களுக்கு மட்டுமே. So in the petrol tank there will be two different switches. அங்கே அந்த பெட்ரோல் டேங்க்ல ரெண்டு விதமான சுவிட்சுகள் உண்டு. One will be the main. ஒன்று மெயின் சுவிட்ச். So when the fuel is off in the main tank, அந்த மெயின் டேங்க்ல fuel குறைந்து போயிடுச்சுனா the engine will stop. அந்த இன்ஜின் நின்று போய்டும். So what do you need to understand? என்ன நீங்க புரிந்து கொள்ளணும்? You have to turn the reserve and go to the petrol station and fill the tank up. அங்க அந்த ரிசர்வ் சுவிட்ச நீங்க தள்ளி விட்டு நீங்க மறுபடியும் ஓட்டி. The problem with this foolish virgins is இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள். They absolutely didn't have any reserve at all. எந்த ஒரு எண்ணெயும் தங்களோடு கூட வைத்துக் கொள்ளல. Only with the main tank, with the main compartment, with oil in the main compartment they will taking their lamps. அந்த தீவட்டிகளிலே அவர்கள் வைத்திருந்த எண்ணெய் மட்டும் தான். And their lamp was burning at one point in time. அவர்களுடைய விளக்குகள் தீவட்டிகளும் ஒரு காலத்துல எரிந்து கொண்டு தான் இருந்தது. Because when they all woke up and heard the midnight cry, அந்த நடுராத்திரி ஜாமத்திலே மணமாளன் வருகிறார் என்ற அந்த சத்தம் கேட்ட உடனே, and trimmed their lamps along with the wise virgins, எல்லா அந்த புத்தியுள்ள கன்னிகைகளோடு புத்தியில்லாதவர்களும் எழுந்து தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். They were not able to trim their lamps and see it burn. அந்த தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தும்போது அது எரிந்து கொள்ள
போகிறதாக தெரியவில்லை. And they found out, they ran out of oil. அப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்தது அவர்களுடைய தீவட்டிகளிலே எண்ணெய் இல்லை. And the foolish told the wise virgins, அப்பொழுது புத்தியில்லாதவர் புத்தியுள்ளவர்களை நோக்கி கேட்கிறார், give us of your oil, உங்களுடைய எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, for our lamps have gone out, எங்களுடைய தீவட்டிகள் அணைந்து போகிறது. So what does that mean? அப்படினா அர்த்தம் என்ன? At one point in time it was burning, ஒரு காலத்துல அந்த தீவட்டிகள் நன்றாய் எரிந்து கொண்டிருந்தது. At one point in time it was glowing, ஒரு காலத்துல பிரகாசமாயிருந்தது. But now it has gone out, completely out, இப்பொழுது மொத்தமாக அது அணைந்து போயிடுச்சு. Not the wick has gone dim, அது ஒரு மங்கி போகல, it has fully gone out, அது முற்றிலுமாய் அணைந்து, totally dark black, அப்படியே கருப்பாக அணைந்து போகுது. And that's why they were asking to borrow some fuel from the wise, அதனால தான் அவங்க புத்தியுள்ளவர்களிடத்துல கொஞ்சம் எண்ணெய் எங்களுக்கு தாங்க. But the wise said, we brought the reserve for ourselves, not for you, ஆனால் புத்தியுள்ளவர்களோ எங்களுக்கு தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் இல்ல உங்களுக்கு இல்ல. Go to the market and buy for yourselves, விற்கிறவரிடத்துல போய் நீங்கள் வாங்கிக்கோ. So what do we understand from all of these things? இவை எல்லாவற்றிலும் நாம் புரிந்து கொள்கிறோம். And the bridegroom came, மணவாளன் வந்து விட்டான். These people went to the market, இந்த ஜனங்க புத்தியில்லாதவர்கள் எண்ணெய் வாங்க போனாங்க. Only the wise that had the oil, புத்தியுள்ளவர்கள் எண்ணெய் இருந்தவர்கள் மட்டுமே, the wise that had the oil and their lamps burning, எண்ணெயோடு கூட அவர்கள் விளக்கும் எரிந்து கொண்டிருக்கிற அந்த புத்தியுள்ள கன்னிகள், they went into the bride chamber with the bridegroom, மணவாளனோடு மணவாளனுடைய அறைக்குள்ள அவர்கள் கடந்து போனார்கள். And only the wise virgins were accepted as the bride of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அந்த கன்னிகை புத்தியுள்ள கன்னிகை. Later when the foolish virgins came and knocked on the door and said, open the door to us, தாமதமாய் அந்த மணவாளன் வந்த பின்பு புத்தியில்லாதவர்கள் வந்து கதவை தட்டினார். The Lord said, I know you not, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே, which means I know you not as the bride, உங்களை மணவாட்டி என்கிற நிலையிலே நான் அறியேன். Because my bride will never be a foolish virgin, என்னுடைய மணவாட்டி ஒரு காலம் புத்தியில்லாதவள். Only the wise virgins are the bride of the Lord Jesus Christ. புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரமே மணவாளனாகிய கிறிஸ்து. See, this is how the Lord sees his church. இந்த சபை என்கிற கூட்டத்தை தேவன் இவ்விதமாகவே பார்க்கிறவராய் இருக்கிறார். It is not physically categorized. அது வந்து சரீரப்பிரகாரமாக பேறு பிரிக்கிறது. But in the eyes of God, தேவனுடைய பார்வையிலே, in the understanding of God, தேவனுடைய புரிந்துகொள்ளுதலிலே, in the perception of God, தேவனுடைய அறிகிற அறிவிலே, these people are categorized. ஜனங்கள் இவ்விதமாய் பிரிக்கப்படுகிறது. God Almighty knows, சர்வவல்லமுள்ள தேவனுக்கு நன்றாக தெரியும். Because of his foreknowledge, அவருடைய முன்னறிவின் நிமித்தமாய், because of his omniscient nature, அவருடைய சர்வ ஞானத்தின் நிமித்தமாய், who will be the wise virgins in this day and time, இந்த காலத்திலே யார் புத்தியுள்ள கன்னிகைகளாய் இருப்பார்கள், and also who are the foolish virgins in this day and time, இந்த காலத்திலே இந்த நேரத்திலே யார் புத்தி இல்லாத கன்னிகைகளாய் இருப்பார்கள். And the bridegroom is coming in the mid of the year, மணவாளன் வரும்போது, keeping in mind only the wise virgins, புத்தியுள்ள கன்னிகைகளாய் விளக்குகள் எரிகிற அவர்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்பட்டார். That's why only the wise virgins were accepted into the bride chamber of the bridegroom when he returned in this parable. இந்த ஓமையிலே மணவாளன் திரும்பி வந்தபோது மணவாளனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மணவாட்டிகளாய் இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரமே இருக்கின்றன. So what made the difference? எது அவர்களை வித்தியாசப்படுத்தினது? Oil made the difference. எண்ணெய் தான் அவர்களுக்கு வித்தியாசமானது. Praise the name of the living God. So we talked about the oil. What is the oil that this parable is talking about that the wise had and the foolish didn't have? இந்த ஓமாயிலே சொல்லப்படுகிற புத்தியுள்ளவர்கள் வைத்திருந்த எண்ணெய்க்கும் புத்தியில்லாதவர்கள் கொள்ளாத எண்ணெய்க்கும் என்ன காரியம்? So first of all, oil is a fuel. அந்த எண்ணெய் என்பது ஒரு எரிபொருள். If there is oil, it is going to be an energy for the lamp to burn. அந்த விளக்கு பிரகாசமாய் எரிவதற்குரிய சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த எண்ணெய். If the purpose of a lamp has to be fulfilled, அந்த விளக்கினுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். Oil is necessary. அங்கே எண்ணெய் அவசியமாகிறது. Oil is important. அங்கே எண்ணெய் முக்கியம். Without the oil, the purpose of the lamp cannot be executed. எண்ணெய் இல்லாமல் அந்த விளக்கினுடைய நோக்கம் அங்கே நிறைவேற்றப்படாது. What's the purpose? We all take a lamp. நாம் எல்லாரும் விளக்குகளை எடுத்துக்கொண்டு have candles. இல்ல, candle எடுத்துக்கொள்கிறோம். We want to have them
be lit. அது வந்து எரிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. Praise the name of the living God. We don't want to keep them forever. அது எப்பொழுதும் அப்படியே வைத்திருக்கிறதுக்காக. Living in this area, இந்த இடத்திலே வாழ்வோம். You never know when it will become dark. எப்ப இருள் ஆகும் என்பது, especially in the evening and in the night time. அந்த இரவிலே நடுராத்திரி. Anytime the power will go and the power will come. எந்த நேரத்திலும் மின்சாரம் எடுக்கப்படும், திரும்ப வரும். Our electricity board plays a swinging game. நம்முடைய மின்சார போர்டானது இந்த விதமான ஒரு And they will have good spirits only in the evening time. அவர்களுக்கு நல்ல ஆவி மாலை நேரத்தில். And night time and early morning time while people are resting and sleeping. ஜனங்கள் ஓய்வெடுத்து தூங்குகிற நேரத்தில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல. That's why even today we need to have candles and you know lamps and things of that nature. இந்த காலத்திலும் கூட நாம் வந்து அந்த விளக்கு வெளிச்சத்துக்காக நாம் கேண்டில் வச்சிருக்கிறோம். But what is the purpose of it? அதனுடைய நோக்கம் தான் என்ன? It has to be lit. அது எரியப்பட வேண்டும். It has to burn. It has to shine. It has to give light. Otherwise, there is no purpose in having it. If you have a lamp, you have an oil. If you have a candle, you have the wax as the oil. Praise the name of the living God. So without the oil, the purpose of the lamp cannot and will not be accomplished. அந்த விளக்கினுடைய நோக்கம் ஒரு காலம் நிறைவேற்றப்பட முடியாது. Praise the name of the living God. In the same way, அதே போலவே just having an oil is also no use. வெறும் எண்ணெய் மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. It has to be connected with the lamp. அது எண்ணெயோடு இணைக்கப்பட வேண்டும். Then only it can shine. அப்பொழுது மட்டுமே அது எரியும். So how can we understand this? இதை எப்படி நாம் புரிந்துகொள்வது? What is the real oil that the scripture is talking about? வேதவசனம் சொல்லுகிற உண்மையான எண்ணெய் என்ன? Praise the name of the living God. The oil is the Holy Spirit. அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவி. But if the Holy Spirit is there, அங்க பரிசுத்த ஆவி இருக்கிறது என்றால் it has to light up our lives. அது நம்முடைய வெளிச்சத்தை அது எரியும். And how we can know that our lives are lit up by the Holy Spirit? நம்முடைய விளக்குகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே விளக்கூட்டப்படுகிறது என்பதை எப்படி நாம் அறிவது? Only when the word of God begins to shine through our lives. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே, அவருடைய வார்த்தை நம் வாழ்வின் மூலமாய் பிரகாசிக்கும். The scripture says thy word is a lamp unto our feet and a light unto our path. நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Many times people talking about I spoke in tongues, that's why I have the oil of the Holy Spirit. அநேக நேரங்களிலே ஜனங்கள் சொல்கிறது நான் பாஷைகளை பேசுகிறேன், அதனால் அந்த எண்ணெய் என்கிற ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. I have this gift and that gift because of that I have the oil of the Holy Spirit. எனக்கு அந்த வரம் இருக்கிறது, இந்த வரம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய ஆவி நிறைவு எனக்கு. That's why I told you in the last week. அதனால தான் நான் கடந்த வாரம் Holy Spirit is Holy Spirit. பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி தான். Gift of the Holy Spirit is gift of the Holy Spirit. ஆவியின் வரங்களும் பரிசுத்த ஆவியின் வரங்களும். It's like I am me, but I can give a lot of gifts. The gift cannot become me, and me cannot become the gifts. Praise the name of the living God. And the gifts also cannot become me. Yes, it's true that I gave the gifts. But that doesn't make myself and the gifts to be equal. That the mere existence of the gifts that I gave is equal to the existence of myself. Praise the name of the living God. Naan kodutha oru vegumathi இருந்ததுன்னா அது நானே இருக்கிறதுக்கு என்ன ஆயிடாது? சமமா மாறிடாது. Praise the name of the living God. In the same way, yes, God has given us His spiritual gifts. He has promised it to the body of His church. But just by merely having the spiritual gifts operating in the lives of someone, or in my life, or in your life, you cannot claim that I have the oil of the Holy Spirit and I am the vice versa. பரிசுத்த ஆவியாகிய என்னை எனக்குள்ளே இருக்கிறது, நான் தான் புத்தியுள்ள கன்னிகை என்று நாம் சொல்லிக் கொள்ள முடியாது. That's not the absolute proof. அதுதான் உண்மையான. No, this the Bible doesn't say that. வேதவசனம் In fact, if you go with me to Matthew chapter number 7, மார்க் 7வது அதிகாரத்துக்கு போனீர்கள். There were many people that came to him on the day. அந்த நாளில் अनेகர் அவரிடத்தில் வந்தார்கள். And said, Lord, Lord, have we not done this and this in your name? ஆண்டவரே, நாங்கள் இதை செய்தோம்,
உம்முடைய நாமத்தினாலே. Have you not prophesied in your name? உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம். Have you not cast out demons in your name? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். What did Jesus tell them? இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். He did not tell them, you people are lying. நீங்க வந்து பொய் சொல்லல. You people never had that gift. அந்த வரங்கள் உங்களுக்கு இல்லை. What did Jesus say? இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். Ye workers of iniquity. நீங்க அக்கிரம செய்கைக்காரரே. Depart from me. என்னை விட்டு அகன்று போங்க. Why did he say that? ஏன் அதை விதமாய் சொன்னார்? Why did he say such a pathetic statement to them? ஒரு பரிதாபமான ஒரு வாக்கியத்தை அவர்களை பார்த்து சொல்ல காரணம் என்ன? It's because they had the gifts and they thought they had the giver of the gifts. அவங்க வெறும் ஆண்டவர் கொடுத்த வரங்களையும் வல்லமையில வைத்திருந்தார்களே ஆண்டவர் அவர்களிடத்தில். The Holy Spirit is the giver of the gifts. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். The gifts that he gives can never replace him. ஒரு காலம் அவர் கொடுத்த வரங்கள் அவரை நீக்க முடியாது. Praise the name of the living God. His presence. அவருடைய பிரசன்னம். If it is dwelling in us, if that oil of the Spirit is dwelling in us each and every day of our life, the light of God's word must manifest in and through our lives, because His word is a lamp and a light unto our path. His word must reflect in our lives. In our walk, in our talk, in our imaginations, in our behavior, in our character, the word must come out of our lives. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வின் மூலமாய் வெளிப்படும். The light of his word. அவருடைய வார்த்தையாகிய வெளிச்சம். That's why the scripture says walk in the light as he is in the light. அதனால் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நீங்களும் ஒளியிலே நடக்க வேண்டும். Why? Because in us, என்னென்றால் நமக்குள்ளே, we have the oil of the spirit. அந்த பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய், that empowers us. அது நம்மை செய்யும்படி, that enables us. அது நம்மை செய்யும்படி ஆக்குகிறது. To walk in the light of his word. அவருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்திலே நடக்கும்படி. Praise the name of the living God. That is the absolute proof that we are living our lives as wise virgins. Praise the name of the living God. Secondly, what is the evidence that this oil is dwelling in us? That this oil is still present in our lives. One of the nature of the oil is தன்மை என்னவென்றால், it is a friction eliminator. அது வந்து இழுவை தன்மை உடையதாக இருக்கும். Praise the name of the living God. I gave you a simple example last week. கடந்த வாரம் ஒரு எளிய உதாரணம் சொன்னேன். If you have an old lock and key, ஒரு பூட்டு சாவி இருக்கிறது, laid outside in the sunlight and in the rain, அது மழையிலும் வெயிலிலும் அது பாடுகிறது, and you try to put the key and open it or close it, it won't work. அந்த பூட்டை நீங்கள் எப்போதும் போல சாவி போட்டு திறக்க முயற்சித்தால் ஒரு சமயத்தில், because there is a friction that has happened inside because of the rust, அந்த துருவினாலே அதற்குள்ள ஒரு கடினத்தன்மை ஏற்பட்டு, so what do you do to eliminate that friction, to remove that friction? அந்த துருவை, அந்த கடினத்தை நீக்குவதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? You put oil. அதில் எண்ணெய் போடுவீர்கள். Because once you put oil, எண்ணெய் போட்டவுடனே, and soak that in oil, and wait for some time for it to be soaked, it eliminates and eradicates and removes all the rust and friction that has formed inside. அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாவிதமான துருவியும் கடினத்தன்மையும் அது நீக்குகிறது. And then you are able to easily lock and open it, lock and open it. நீங்கள் சுலபமாக அதை பூட்டவும் திறக்கவும் உங்களால. Praise the name of the living God. In the same way, if the oil of the Holy Spirit is present in the life of the bride of the Lord Jesus Christ, in the wise virgin, what happens? They are able to flex their lives to whatever God says. தேவன் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறவர்களாக, their life never gets in friction to what God says. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு விரோதமாய் அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் ஒரு காலம் கடினமாய் எதிர்த்து, their ears doesn't have any friction to hear what God says. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற காரியங்களுக்கு அவருடைய செவிகள் ஒரு காலம், their hearts don't have any friction to believe what God says. Their whole life, their body, their soul and their spirit, they don't have any friction in any way, shape or form whatsoever to obey God's
word. அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு இணங்கி போகுமே ஒழிய ஒரு காலம் எதிர்த்து the flesh won't have any rebellion with what the spirit says. ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு விரோதமாய் மாம்சம் ஒரு காலம் எழும்பி நிற்காது. the self, சுயம் என்கிற the flesh, the மாம்சம், the self passions, அந்த சுயமான lust, இச்சை, nothing, எதுவுமே, no stubbornness, எந்த ஒரு no arrogance, எந்த ஒரு it comes in the way of hearing thus saith the Lord and believing thus saith the Lord and doing thus saith the Lord. கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அவர்களை நோக்கி வார்த்தை வரும்போது அதை அவர்கள் கேட்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள், அதன்படி செய்கிறவர்களாய் இருப்பார்கள். That's the oil that is present in அந்த எண்ணெய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறதுக்குரிய ஒரு அடையாளம். Indwelling of the oil of the Holy Spirit living in the life and in the hearts of a true genuine wise virgin of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புத்தியுள்ள மனவாட்டியாய் வாழ்கிற நமக்குள்ளே அந்த ஆவி என்கிற எண்ணெய் வாசமாய் இருக்கும்போது அது ஆண்டவர் சொல்கிற சகல காரியத்துக்கும் இணங்கி செய்யக்கூடியதாய் மாற்றுகிறது. Praise the name of the living God. If God says it, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரானால் that settles it. அதை அவர்கள் அப்படியே சொல்வார்கள். There's no more doubt in that. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. They won't go here and go there. அவர் இங்க அங்க போய் இதை குறித்து If God says it, they believe it, that settles it. That's the final authority for their lives. That's the evidence of the oil of the Holy Spirit present in the life of the bride of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிக்குள்ளே அந்த எண்ணெய் என்கிற ஆவி வாசமாய் இருப்பதற்கு அடையாளம். Only for that bride the bridegroom is coming in the mid of the year. அந்த அப்படிப்பட்ட மனவாட்டிக்காக தான் அவர் மத்திய ஆகாயத்திலே வரக்கூடியவர். For a bride in whose life the light of God's word is shining, is manifesting. தேவனுடைய வார்த்தையாகிய வெளிச்சம் எந்த மனவாட்டிக்குள்ளே பிரகாசிக்கப்பட்டு வெளிப்படுகிறதோ அப்படிப்பட்ட மனவாட்டிக்காக தான் அவர் வருகிறவர். A bride in whom this oil doesn't cause any friction to anything and everything that God says. ஆண்டவர் சொல்லுகிற எந்த ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தோடு அதற்கு எதிர்ப்பாக இல்லை முரட்டாட்டமாகவும் இல்லை சொன்னபடி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை உள்ள புத்தியுள்ள மனவாட்டிக்காகத்தான் Not just to receive, not just to believe, but also to obey and live every day. கேட்டு பார்த்தால் மாத்திரமல்ல அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அனுதின வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்துகிறதா இருக்கும். Praise the name of the living God. Thirdly, there is a third nature to the oil that stands as a solid evidence of the oil of the Spirit that is present in our lives as the bride of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனவாட்டி என்கிற நிலையிலே அவருடைய எண்ணெய் என்கிற அந்த ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருப்பதற்கு ஒரு உறுதியான ஆத்தாரம் அத்தாட்சி இருக்கிறது. Let me tell you, every lamp ஒவ்வொரு விளக்கும் has to be lit. அது ஏற்றப்பட வேண்டும். And the oil is the source of energy or the power for it to be lit. அந்த விளக்கு எரிவதற்குரிய வெளிச்சத்தை கொடுப்பதற்குரிய ஒரு எரிபொருளாக தூண்டுதலாக இருப்பது எண்ணெய். So the fire doesn't come or based on the oil itself. அந்த எண்ணெயிலேயே அப்படியே அந்த வெளிச்சம் எரியிறதுல. There is something that is dipped into the oil. அந்த எண்ணெய்க்குள்ளே ஒரு காரியம் உள்ளே அமுக்கப்பட்டு. And it pops outside of the lamp. அது அந்த விளக்குக்கு வெளியே தோன்றி. What is that? அது என்ன? That is called the wick. அதுதான் திரி. திரி இல்லாத விளக்கு பார்த்துருக்கீங்களா? உடனே எந்த லைட்டை காட்டாதீங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனால் இந்த மாதிரி ஓமைகளை சொல்கிறதுக்கே ஒரு 5 வாரம் ஆகும் போல இருக்கு. ஏதோ கரண்ட்டு போகிற ஊரில் இருக்கிறதுனால அந்த கேண்டில் என்னமோ ஒரு லைட்டு ஒன்று சொல்லுவாங்களே இந்த பல்பு மாதிரி எரியுமே பட்டர் மாக்ஸ் லைட்டு காடா லைட்டு தூக்கு லைட்டு. இன்னும் நம்ம ஊர் ஏரியாவில் போனாலே இருக்கும், இப்போ போனால் இருக்கும் நிறைய இடங்களில். திரி இல்லாத விளக்கே
வெறும் எண்ணெயை வச்சுக்கிட்டு ஏறி ஏறின்னா என்ன ஆகும்? மொத்தமாக கொளுத்துனீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்தில் என்ன ஆயிரும்? எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிடும். The third nature of the oil is எண்ணெயினுடைய மூன்றாவது தன்மை, இட் அலவுஸ் த விக் டு பர்ன் வித் ஸ்டெடினஸ், நிலைத்த வண்ணமாய் அந்த திரி எரிவதற்கு அனுமதிக்கிறது. எத்தனை பேர் திரி பார்த்துருக்கீங்க? I read a few things about wick today. இந்த நாட்கள் இந்த நாளிலே அந்த திரியை பற்றி நான் சில காரியங்கள் சொல்றேன். Most of the wicks that come today, they say it is made of fiber. எல்லாமே அது ஃபைபர்ல இப்ப வரணும் திரியெல்லாம், because it will have more stability, you know. இன்னும் அதிக நிலைத்தன்மையோடு எரியும் என்பதற்கு. But I saw a video on the YouTube. You won't believe it. நீங்க நம்ப மாட்டீங்க, YouTubeல ஒரு வீடியோ. A lady was making a homemade lamp. ஒரு ஒரு ஸ்திரியானவள் ஒரு வீட்டிலே ஒரு விளக்கை உண்டு பண்ணுகிறவளாய். And all she did was she took a glass, you know, like a glass where we drink water and நாம் things தண்ணி குடிக்கிற ஒரு டம்ளர் போல ஒரு கிளாஸ் எடுத்துக்கொண்டாள். And for decoration she put some pebbles inside. அது உள்ளே அழகூட்டுவதற்காக அந்த அழகிய கற்களை pebbles. And then she poured a little amount of water. அதுல கொஞ்சம் தண்ணியும் ஊற்றினாள். And on top of that, அதன் மேலாக she poured oil about half glass. ஒரு அரை டம்ளருக்கு எண்ணெய் ஊற்றி. It's like cooking oil, olive oil or sunflower oil like that. ஏதோ ஒரு சமையல் எண்ணெய். And then she took the bottom of a bottle. அரை like a pet bottle, Pepsi bottle, you know, bottom, just the bottom she cut and took it. பிளாஸ்டிக் பாட்டிலோட அடியை எடுத்துக்கொண்டாள். And in the middle நடுவிலே she made a hole. ஒரு ஓட்ட போட்டு விட்டான். And I was waiting how she is going to bring the wick. எப்படி அந்த திரி அதல இருந்து கொண்டு வர போறா நான் பார்த்துட்டே இருந்தேன். She took the toilet tissue paper. அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்தா. And she rolled it. அத வந்து உருட்டினா. And she dipped one end of it in the oil. அந்த எண்ணெயின் ஒரு பகுதியை அதல மூழ்கி. And she inserted it in the middle of the bottom of the pet bottle that she cut out. அந்த ஓட்ட போட்ட பெட் பாட்டிலுடைய அந்த ஓட்டைக்குள்ள ஒரு பகுதி முழுசுமா. And she threw that bottom of the pet bottle into the oil. அந்த எண்ணெய்க்குள்ள தண்ணி எண்ணெய் இருக்குிறதுக்குள்ள போட்டுட்டான். And she lighted that wick which was made from a toilet tissue paper. அந்த டிஷ்யூ பேப்பர்ல உருட்டி திரியாக செய்யப்பட்ட அந்த பேப்பரை பொருத்தினாள். It's glowing for hours and hours and hours and hours together. அது अनेक மணி நேரங்கள் அது எரிந்து கொண்டே இருந்தது. What would have happened if that same amount of toilet tissue paper with which she made the wick, அவ வந்து அந்த திரியை உண்டாக்கின அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து, if she would have directly lighted it, அது நேரடியாக பத்த வைத்தானா, what would have happened? சீக்கிரம் எரிந்து சாம்பலாயிடும். Maybe within 15-20 seconds that all the toilet paper would have become ashes. 10-15 vinadigalukulle adu sambalai poyidum. But because she made it as a wick and dipped it in the oil, adai aval oru thiriyaga seidhu enneyile aval ulle, and then finally connected it with the oil and lighted one end of it, enneyile adai thoithu adan oru pagudiyai aval porithinadale, it was burning steadily. Adu nilaiyai adu erindu kondirundathu. Praise the name of the living God. That's how she made you know the home lamp. Veetla velakku I'm sorry, I forgot to tell you about one more thing she added. She added few drops of scents in that oil. Because she says if you add that you'll get nice smell from the glow. Praise the name of the living God. But what do we understand from that? That little wick that she made out of a thin toilet tissue paper. அந்த டிஷ்யூ பேப்பர்ல மெல்லிதான அந்த பேப்பர்ல செய்யப்பட்ட அந்த திரியானது, if she would have lighted it raw, அதை அப்படியே அவள் பத்த வைத்திருந்தால், it would have been burnt into ashes in
10 seconds. ஒரு 10 விநாடிகளிலே அது சாம்பலா போயிருக்கு. But because she made it as a wick, அதை அவள் திரியாக செய்தது. And she carefully dipped it into the oil. அதை ஊற்றப்பட்ட அந்த எண்ணெயிலே தோய்த்து. And then lighted one end of it. அதன் பின்பாக ஒரு பகுதி அவள் பற்ற வைத்தாள். The oil that was soaked in that wick. அந்த திரியிலே அந்த எண்ணெய் ஆனது ஊறின பிறகு. And the wick that was soaked in the oil. அந்த எண்ணெய்க்குள்ளே ஊறின அந்த திரி. It made that lamp to burn steadily. அது நிலைத்து எரியும்படியாய் விளக்கு எரியும்படியாய். Praise the name of the living God. It's so even in the life of the bride of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிய வாழ்க்கையிலும் அப்படியே. As they are having the presence of the oil of the Holy Spirit in their life. பரிசுத்த ஆவி என்கிற அவருடைய பிரசன்னத்தை தங்களுக்குள்ளே கொண்டிருக்கிறார்கள். Their life is steady in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய வாழ்க்கை நிலைத்த ஒன்றாய் இருக்கிறது. There's no great fluctuations, you know. அவர்களுக்குள்ள ஏற்றம் இறக்கம் அதிகமாக இருக்கு. One day their faith is rocket high. ஒரு நாளிலே உயரத்திலும். The other day their faith is down in the dumps. அடுத்த நாளிலே அமிக ஆழத்திலும். If you make a graph out of their life, இப்படி வாழ்க்கையின் ஓட்டம் மேலும் கீழுமாக இருக்கு. It's not a fluctuation between plus and minus. அவி plus minus அப்படியே கடந்து போகுது. Oh yes, their emotions may go up and down. அவருடைய உணர்வுகள் வேண்டால் உயர போகும் தாழ வரும். But their life, ஆனால் அவருடைய வாழ்க்கை, their character, their thoughts, their imaginations, their thinking, their way of life, it's never affected by any kinds of external forces. Why? What's the reason? Why it's not affected? It's because of the oil of the presence of the Holy Spirit that is dwelling in their life. They are able to live their life steadily. Their faith is steady in Christ. Their walk with the Lord is steady. Their prayer life is steady. Their duty towards their life is steady. Their duty towards their family is steady. Their duty towards the church of the Lord Jesus Christ is steady. Their duty towards the kingdom of God is steady. Why? What's the reason? It's because of the genuine oil of the Spirit that is dwelling in them. அவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த ஆவி என்கிற அந்த பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெயானது வாசமாயிருக்கிறது. That's what we read in the Acts of the Apostles. அதுதான் அப்போஸ்தலர்கள் அங்க எழுதி. Back in the early church, அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களில், when men and brethren heard the gospel that Peter the apostle preached, பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கித்த அந்த வார்த்தையை கேட்ட சகோதர சகோதரிகள், they were pricked in their hearts, அவர்கள் இருதயங்களிலே குத்தப்பட்டார்கள். And they came to the apostles, அவர்கள் அப்போஸ்தலர்களிடத்தில். And they asked the men and brethren, what should we do to be saved? And the apostle Peter said, repent and be baptized every one of you in the name of the Lord Jesus Christ for the remission of your sins, and then you shall receive the gift of the Holy Ghost. Praise the name of the living God. He was talking about the Holy Spirit itself being given to the believers as a gift. அவர்கள் விசுவாசிகளாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியே வரமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Praise the name of the living God. Because Jesus once said, இயேசு கிறிஸ்து ஒருவர் சொன்னார், you if you being evil know how to give good things to your children, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, how much the heavenly Father will give the Holy Spirit to them that seek him and ask him. தம்மை தேடுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அவர் பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா. And Peter was explaining the way, the method. அந்த பேதுரு அந்த முறையை, அந்த வழியை, repent, be baptized every one of you in the name of the Lord Jesus Christ. ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் for the remission of your sins, பாவத்தின் மன்னிப்பு கண்டு, and you shall receive the gift of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். And not only that,
As many as believed they were baptized. அவர்கள் எல்லாம் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். Almost 3000 were baptized. ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். Praise the name of the living God. Peter baptized, might have baptized all those 3000. அந்த 3000 பேரே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார். It's amazing. Peter denied Christ 3 times. அங்கே பேதுரு 3 முறை இயேசுவை மறுத்தார். The first message he preached, 3000 were saved. முதல் முறையில் அவர் பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். 1000 for every denial. ஒவ்வொரு மறுதலிப்புக்கும் 1000. It would have been a shock to the devil. இது பிசாசுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. While Peter denied Jesus once, the devil would have rejoiced. ஒரு தடவை பேதுரு மறுதலித்த போது பிசாசுக்கு கொண்டாட. But the Lord made it in such a way. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை when the time was fulfilled, அந்த நேரம் நிறைவேறின போது, for every denial, ஒவ்வொரு மறுதலிப்புக்கும் 1000 people would be saved in his first gospel message being preached. அவருடைய முதலாவது சுவிசேஷ செய்தி பிரசங்கிக்கப்பட்ட போது 3000 பேர் சேர்த்துக்கொண்டார். But what happened? என்ன நடந்தது? When the oil of the Holy Spirit came in them. அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாகிய வரம் எண்ணெயானது. Acts chapter number 2. அந்த அப்போஸ்தலர்கள் verse number 42 says. 42வது வசனம். And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship and in breaking of bread and in prayers. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பமுக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எப்படி தரித்திருந்தார்கள்? உறுதியாய். Praise the name of the living God. They continued steadfastly, the scripture says. So what made them to continue steadfastly? It's because of the oil of the Spirit that was in them. Just as an oil aids the wick to burn steadily, the oil of the Spirit and the life of the bride of Christ, it will aid them, it will help them to continue steadfastly in the doctrine, in the fellowship, in the breaking of bread, in the prayers. We can add many more. Continue in the faith, continue in the holiness, continue in the righteousness, continue in the will of God, continue in the plan of God, continue in the grace of God, continue and continue and continue until the bridegroom comes on the clouds of glory. Colossians chapter number 2 and in verse number 7 the scripture says, rooted and built up in him and established in the faith as ye have been taught, abounding therein with thanksgiving. If we are not rooted in him, we cannot stand. Just like a tree, if it is not rooted deep into the ground, it cannot stand. We who are seed planted in the kingdom of God, if we are not rooted in Christ, if we are not established in the faith as we have been taught, கற்றுக்கொண்டபடி அவருடைய விசுவாசத்திலே நாம் உறுதிப்படாவிட்டால், Praise the name of the living God, we will not be able to stand. நிலை நிற்க முடியாது. But the true bride of the Lord Jesus Christ, because they have the oil of the Holy Spirit in them, பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய் வாசமாய், they are rooted in Christ, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொண்டார்கள், they are established in the faith as they have been taught, அவர்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதி. Praise the name of the living God. It's amazing in Colossians chapter number 2. The Holy Spirit inspired Apostle Paul to write about being steady, being rooted, being established in Christ. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள்ளே வேர் கொள்ள, அவருக்குள்ளே கட்ட, அவருமே கட்டப்பட, அவருக்குள் நடந்து கொண்டு அவர் நாம் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்து. Because if we back up and go to chapter number
1 அதிகாரத்துக்கு போனீங்கன்னா towards the end of chapter number 1 அந்த 1வது அதிகாரத்தின் apostle paul was talking about the great mystery அங்கே ஒரு பெரிய ரகசியத்தை பற்றி சொல்கிறார் he says the great mystery which has been hidden from ages to generations அது ஆதிகாலங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைவாயிருந்த ரகசியம் but now it has been revealed to the saints இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு அது வெளியாக்கப்பட்டது what is the mystery he is talking about அது என்ன ரகசியத்தை பற்றி he is talking about a mystery that was hid from ages and from generations அது ஆதிகாலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைக்கப்பட்டது what mystery was that அந்த ரகசியம் தான் என்ன it was hidden to everyone in the old testament அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மறைப்பட்டது it was hidden to abraham ஆபிரகாமுக்கு மறைவாயிருந்தது hidden to noah நோவாவுக்கு மறைவாயிருந்தது hidden to moses யோசேக்கு மறைவாயிருந்தது hidden to joshua யோசுவாவுக்கு மறைவாயிருந்தது all the prophets of old it was hidden அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு all the judges of old it was hidden அந்த பழைய ஏற்பாட்டு நியாயாதிபதிகளுக்கு மறைவாயிருந்தது all the priests of old it was hidden அந்த ஆசாரியர்களுக்கு அது மறைவாயிருந்தது all the kings of old it was hidden அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ராஜாக்களுக்கு அது மறைவாயிருந்தது all the people of all the old believers the old testament believers அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் சகல பேருக்கு அது மறைவாயிருந்தது our forefathers it was hidden to them நம்முடைய பிதாக்களுக்கு அது மறைவாயிருந்தது but he says now it has been revealed இப்பொழுது அது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டது but now it is made manifest to his saints இந்த நாளிலே அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட what is that manifested mystery அந்த வெளியாக்கப்பட்ட ரகசியம் தான் என்ன what is the revealed mystery அந்த வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் colossians 1:27 says that mystery is none but christ in you the hope of glory அந்த ரகசியம் வேறு ஒன்றுமல்ல கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமாய் இருப்பது who is christ in you உங்களுக்குள்ளே கிறிஸ்துவானவர் christ in you is the holy spirit அவர் பரிசுத்த ஆவியாய் உங்களுக்குள்ளே christ in you is the oil of the holy spirit If he is in us, we will be rooted in him like he said in chapter number 2. It is an evidence. We will be built up in him. That's an evidence of the oil of the spirit dwelling in us. We will be established in the faith as we have been taught. That's the evidence of the oil of the Holy Spirit Christ in us the hope of glory பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறதுக்குரிய ஆதாரம் கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக So it is this oil இந்த எண்ணெயானது This Holy Spirit oil இந்த பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய் that provided steadiness and balance to the wise virgins புத்தியுள்ள கன்னிகள் நிதானமாய் நிலைத்து நிற்க உதவி செய்தது that's why they were able to endure until the time they met the bridegroom அதனால தான் அவர்கள் மணவாளரை சந்திக்கும் வரைக்குமாய் அவர்களாலே நிலைத்து நிற்க முடிந்தது that's why jesus said in matthew chapter number 10 and verse 22 மத்தேயு 10:22 இயேசு கிறிஸ்து சொல்கிறார் he said and ye shall be hated of all men for my name's sake என் நாமத்தி நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் but he that endureth until the end shall be saved முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான் praise the name of the living god நாமத்துக்கே மகிமை This was the problem with the foolish. புத்தியுள்ள கன்னிகள் இடத்துல இருந்த பிரச்சனை இதுதான். There was no steadiness. அவர்களுக்குள்ளே நிலைத்த தன்மை இல்ல. Wobbling. அப்படியே அலைவுபட்டு கொண்டிருந்தார்கள். Getting imbalanced. ரொம்ப ஒரு பலவீனமான stumbling and falling. அவர்கள் விழுந்தார்கள், இடறினார்கள். Living by their emotions. அவர்களுடைய உணர்வுகளை கொண்டவர்கள் வாழ்ந்தார்கள். Fluctuating emotions அந்த உணர்வுகள் ஏற இறங்க அப்படியே காரணம் One day running high ஒரு நாளிலே உயர்ந்திருந்தார்கள் shouting at the top of their lungs அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உயர்ந்த நிலையில் The next day down in the dumps இரண்டாவது நாள் ஆழ்நிலை கீழே emotions was leading them அவர்களை உணர்வுகள் தான் நடத்தி கொண்டு போனது not the oil of the spirit was leading them ஆவியினுடைய எண்ணெய் அவர்களை நடத்தி கொண்டு போகும் The oil of the spirit leads us ஆவியான எண்ணெய் நம்மை நடத்தி கொண்டு போகுமானால் There won't be fluctuations அந்த இடத்திலே வாழ்கிற வாழ் இந்த விசுவாச வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகள் நமக்கு இருக்கிறது இல்ல they couldn't realize that until the very last moment கடைசி அந்த நொடி பொழுது வரைக்கும் அதை அவர்கள் உணராது இருந்தார்கள் until the bridegroom came they heard the midnight cry they couldn't
நடுராத்திரியில் அண்டர்ஸ்டாண்ட் யூ நோ திங்ஸ் வர் கோயிங் ராங் இன் தியர் லைஃப்ஸ். மனமாளன் வந்து விட்டார் என்கிற அந்த சத்தம் கேட்கிற வரைக்கும் தங்களுடைய காரியங்கள் தவறாக இருப்பதை அவர்கள் உணராமல் இருந்தார். He said in Matthew 25 and verse number 9. மத்தேயு 25:9 They were asking, you know, the wise ones, you know, give us of your oil. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி கேட்கிறார்கள். The foolish were thinking, அந்த புத்தி இல்லாதவர்கள் நினைக்கிறாங்க, with the help of the wise, புத்தியுள்ளவருடைய உதவியினாலே, they will be able to get into the bride chamber of the bride, அந்த மனவாளுடைய அறைக்குள்ளே மனவாளனோடு பொன் சென்று விடலாம் என்று. எப்படி இருக்குது இதை கேட்கறதுக்கு? உன்னை வச்சு நான் பரலோகம் வந்துடுறேன், இல்லாட்டா என்ன வச்சு, இப்படி தானே இருக்குது. ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நல்ல வேலை கரப்ஷன் இல்லாத ஒரே டிபார்ட்மெண்ட்டு. நோ ரெக்கமெண்டேஷன், நோ ரெக்கமெண்டேஷன், எந்த ஒரு பதில் இது கிடையாது, சிபாரிசு கிடையாது, நோ பிரைப், அங்கே லஞ்சம் கிடையாது, நோ ப்ரெஷர், எந்த ஒரு அழுத்தமும் இல்லை, நோ மேனேஜ்மெண்ட் கோட்டா, அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. சம் பீப்புள் யூஸ் டு ஃபூலிஷ்லி டாக், சிலர் விதமா இந்த புத்தி இல்லாதவர்களை போல யோசிக்கிறார்கள். பிரதர், ஐ வில் கோ டு ஹெவன், நான் பரலோகத்துக்கு போவேன் சாதனே, ஐ வில் த்ரோ சம் ஆஃப் மை ஸ்டஃப் இன்சைட் தி கேட்ஸ் ஆஃப் ஹெவன், அந்த பரலோகத்தின் வாசல்ல எதையாவது உன் பொருளை போட்டுட்றேன். அண்ட் பீட்டர் வில் சே, வை யூ ஆர் கோயிங் இன்சைட், யூ ஆர் ரிஜெக்டட் ஃப்ரம் ஹியர். அப்ப பேதர் சொல்வாரு, நீங்க ஐ வில் சே, சார் மை thing has gone inside, let me go and pick it up. என்னோட சாமான் அங்க விழுந்துருச்சு, நான் போய் அதை எடுத்துக்கொள்ள போறேன். When he allows, go and take it, I will pick that up and go inside. அதனால அங்க போக அவர் என்ன அனுமதிப்பார்னா நான் உள்ளே போய் அங்கே. And some other people will say, சிலர் சொல்வாங்க, especially you know the wife believer, husband unbeliever, that kind of setup is there in some places. கணவன் மனைவி, புத்தியுள்ள மனைவி கணவன், wife will be very good believer, and the manavi vandu nalla oru viswasi, husband will say, oh, okay, she is going, on our behalf she is going, enakku badhila ava pora, on our behalf she is praying every day, adanal enakku badhila ava dinamum jeevi, on our behalf she is fasting every week, adanal enakku badhila ava varandorum jeevi, when she takes off I will catch her leg and I will go, edukapattalana ava kaala pidithukonde naan poi viduven. Bible says two people will be sleeping, அங்க இரண்டு பேர் அந்த படுத்திருந்தார்கள், one will be taken up, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், other will be left out, மற்றவர் கைவிடப்பட்டான், two people will be grinding, ரெண்டு பேர் இயந்திரம் அறுத்துக்கொண்டார், one will be taken up, ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், other will be left out, ஒருத்தி கைவிடப்படுவார், two will be in the field, இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், one will be taken up, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார், other will be left out, ஒருவன் கைவிடப்படுவார். All they can do is just fold their hands and look them going up. எல்லாரும் அப்படி விட்டப்பட்டவங்கலாம் கையை கட்டி, ஆயில் 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 ஆயில், நோ ஆயில், எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லை. By the time they go fast to pray and get some oil, everything is over. அப்படியே வேகவேகமா போய் ஜெபம் பண்ணி எண்ணெயை தேடி எடுத்து கொண்டு வரதுல இங்க எல்லா காரியமும். Do you know what the wise answered in verse number 9, Matthew chapter number 25? மத்தேயு 25:9ல புத்தியுள்ளவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? They said, not so, lest there be not enough for us and you, but go ye rather to them that sell and buy for yourselves. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி இல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக See, this oil of the Holy Spirit, God doesn't supply to His people through agents. Agents மூலமா வந்து அதை கொடுக்கிறது இல்ல. மார்க்கெட்டிங்ல ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு கடைபிடிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஏஜென்சிஸ் வச்சுக்கிறது. ஒவ்வொரு கம்பெனியும் எங்க தங்களுக்கு என்னது, தமிழ்நாட்டில் ஒரு ஏஜென்ட்டு, கர்நாடகாவில் ஒரு ஏஜென்ட்டு, ஃபாரின்லன்னா சைனாவில் ஒரு ஏஜென்ட்டு, அமெரிக்காவில் ஒரு ஏஜென்ட்டு. பொருள் வேணும்னு கேட்டால் எங்கே, உங்க நீ எங்கே இருக்கிறியா, அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுப்பா? The foolish virgins, they have almost come to the point of handling the Holy Spirit through agents. எனவே இந்த புத்தி இல்லாதவர்கள் அந்த எண்ணெய்க்காக
வரக்கூடியது அந்த பரிசுத்த ஆவி. Praise the name of the living God. Which agent came over to supply in the upper room? மேலறையில் எந்த ஏஜென்ட் வந்து அவங்களுக்கு அந்த எண்ணெயை கொடுத்தார்? எந்த ஏஜென்ட் வந்தார்? பரிசுத்த ஆவியானவர். இல்லை, பரிசுத்த ஆவியானவரை எந்த ஏஜென்ட் கூப்பிட்டு வந்தாருன்னு கேட்குறேன். ஆர் யூனோ ஆஃப்டர் த ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு, Jesus himself breathed on his disciples and said, receive the Holy Ghost. Praise the name of the living God. Because if you read about the Holy Spirit, talking about the presence of the Holy Spirit in you, presence of the Holy Spirit with you, presence of the Holy Spirit upon you, what did Jesus say before ascending up into heaven? He said, lo, I am with you always, even unto the end of the world. But before ascending up, after the resurrection, Jesus appeared to the disciples and he breathed on them and he said, receive ye the Holy Ghost. That's talking about the Holy Spirit in us, அது பரிசுத்தாவி நமக்குள்ளே வாசமாய் receiving in us, நமக்குள்ளே நாம் பெற்றுக்கொள். Before going up into heaven he said, I am with you. பரத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சொன்னார், நான் உங்களோடு. Holy Spirit with us, பரிசுத்தாவி நம்மோடு கூட இருக்கிறார். Acts 1 and 8, what did Jesus say? அப்போஸ்தலர்கள் 1:8 என்ன பார்க்கோம்? Jesus did not say, blow on the people and say, receive the Holy Ghost and say, that's all finished, go, you can go back to do whatever you want to do. பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க பெற்றுக்கொண்ட பின்பு உங்களுக்கு இஷ்டம். The same Jesus that breathed on the disciples and said, receive the Holy Ghost, he told them, go and wait in Jerusalem for the promise of the Father to be fulfilled. And Acts 1 and 8, the scripture says, but ye shall receive power after that the Holy Ghost is come upon you. Praise the name of the living God. That's what the English Bible says. Even the Greek translation says, after the Holy Ghost is come upon you. So one Holy Spirit, but filling our life in three different dimensions. He is with us. He is in us. He is upon us. Praise the name of the living God. That's the fullness of the Holy Spirit. So all these three things are not options to a believer. If we are truly the wise virgins, we will have the oil of the Spirit in all these three dimensions of our life. We will have him, we will experience him being with us, experience him in us, an experience him upon us. But what we need to understand is, he doesn't use any agencies, no third party agencies. That's what Jesus said. Luke 11 and 13 he said, he said, if ye then being evil know how to give good gifts unto your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to them that ask him? 13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது, பரிசுத்த ஆவியை ஏஜென்ட் வைத்து கொடுப்பதா? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Who is the giver? யாரு கொடுக்கிறது? யாரு? இப்போ ஒரு புது ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, பாசிங் தி அனாயிண்டிங்கா.
அபிஷேகத்தை கடத்துவது. For that also they take some scriptures here and there. அதுக்கு சில வசனங்களை எடுத்துக்கிறாங்க. Some people they can take things and misconstrue it and make a doctrine out of it. சிலர் அந்த வசனத்தை எடுத்து அதை தவறாக திருத்தி, the scripture talks about laying on of hands. அங்கே வந்து கைகளை வைக்கிறது. These signs shall follow them that believe. He shall speak with new tongues. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். There are many examples. The apostles laid their hands and the Holy Spirit came on them. The scripture says. வேதவசனம் சொல்கிறது அப்போஸ்தலர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் பரிசுத்த ஆவியானவர்கள். But at the same time there are also scriptures that says the Holy Spirit came where nobody touched anybody's head. யாருமே அவர்களை தொடாதவனுமா பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ள இறங்கினது. So the point is not touching or not touching. அது தொடுறதோ தொடக்கூடாது அந்த. Or who is touching or who is not touching. யாரு தொடுறாங்க யாரு தொடல. Whether anybody is touching or whether nobody is touching. தொட்டாலும் சரி தொடாம இருந்தாலும் சரி. If a person has the hunger. ஒரு நபருக்குள்ளே ஒரு தாகம். If the recipient seek the Lord. ஆண்டவரே உத்தமமாய் வேண்டி. If the recipient is asking the Lord. ஆண்டவரே அவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். The recipient is hungering for the Lord. அவரே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பசிதாவே. He is thirsting for the Lord. ஆண்டவரே அவனே தேடுகிறார். The Lord who sees the hungry heart. ஆண்டவர் அந்த பசியுள்ள ஆத்துமாவை கண்டவராய். He will pour out. அவரே ஊற்றுகிறவராய். Because he has said in his word. ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையிலே. Blessed are the hungry. பசிதயமான தரிசித்த. They shall be filled. அவர்கள் திருப்தி அடைவார்கள். Who fills it? யார் அதை திருப்தி செய்வது? Heavenly Father fills it. பரலோக தகப்பனதே. Praise the name of the living God. No hand can fill it. எந்த ஒரு கரமும் அதை துவங்கிறது இல்ல. It's not the hand that makes any difference. எந்த ஒரு வித்தியாசமான காரியங்களும் அங்கே நடைபெற்று நிரப்புகிறது. But it is the Almighty God that makes the difference. ஆனால் சர்வபலமுள்ள தேவனே அவர்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். Which hand came on those believers that were gathered in the house of Cornelius? அந்த கொர்நேலிய வீட்டிலே கூடி வந்த அந்த விசுவாசிகளுக்கு யாரால அங்கே நிரப்பப்பட்டது? Who put their hand on them? யார் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள்? What agent was present there? எந்த ஏஜென்ட் அங்கே இருந்தாரு? No agent was present there. யாருமே கிடையாது. It was the Holy Spirit that came on them. அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இருக்கிறார். It's the heavenly Father that poured his spirit on them. பரிசுத்த ஆவியானவர் பரலோக பிதா அவர்கள் Because the scripture says as they heard the word அவர்கள் வார்த்தைகளை கேட்டு the spirit of God came on them. தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இருக்கிறார். There's nothing wrong in laying the hands and praying for the people. ஆண்டவரே கண்டால் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிறதுல இந்த ஒரு But the Holy Spirit is not being transferred from people to people. ஆனா பரிசுத்த ஆவி என்பது ஒருத்தர் இடத்துல இன்னொரு இடத்துக்கு அப்படியே people can pray. ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும். But it can be poured from above. ஆனால் மேலிருந்து தான் அது ஊற்றப்பட வேண்டும். It can be poured only from the heavenly father. அது பரலோக பிதாவினால் மாத்திரமே ஊற்றப்பட வேண்டும். He is the source of it. அவரே அதற்கு ஆதாரம். He is the one that can see. He is the only one that can see the hungry heart of a person. அவர் ஒருவரே அந்த பசியுள்ள ஆத்துமாவை அடையாளம் கண்டு ஊற்றுகிறார். He is the only one that can see the sincere heart of a believer. அந்த உத்தம இருதயத்தை விசுவாசியின் உத்தம இருதயத்தை கண்டு அவரே நிரப்புகிறார். He is the only one that pours it. அவர் ஒருவரே ஊற்றுகிறவராய் இருக்கிறார். How much more shall your heavenly father give the Holy Spirit to them that ask him? பரிசுத்த ஆவியானவர் தம்மை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுப்பது அதிகம். That's what the wise virgin said. அதனால் புத்தியுள்ள கன்னிகைகள் சொன்னாங்க. Don't come to us. எங்கட்ட வராதீங்க. We don't have enough for you and also for me. Also for us. But you go. Find the person who gives it. And then you get it for yourselves. Don't think we are agents. Don't think that we have extra that we can supply. Praise the name of the living God. And then in verse number 10 the scripture says Matthew 25. And while they went to buy, the bridegroom came. அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணமாளன் வந்து விட்டான். And they that were ready went with him to the marriage and the door was shut. ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது. Praise the name of the living God. நாமத்துக்கு இப்ப ஆயத்தமானவர்கள் யாரு? Who are the ones that were ready? யார் ஆயத்தமாக இருந்தவர்கள்? It's only the wise virgins. புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரமே. Why? Yeah. Because they had the oil
dwelling in them. அவர்களுக்குள்ளே எண்ணெய் நிரம்பினவர்களாய் இருந்தார். What was the evidence that the oil was dwelling in them? அவர்களுக்குள்ளே எண்ணெய் வாசமாய் இருக்கிறதுக்குரிய ஆதாரம் என்ன? Three evidence. மூன்று ஆதாரம். From the beginning. ஆரம்பத்திலிருந்து. From the time they picked up their lamps and their vessels to go up to meet the bridegroom along with the foolish ones. அந்த தீவட்டிகளையும் தங்கள் பாத்திரங்களையும் எண்ணெயையும் கொண்டுட்டு அந்த புத்தியில்லாதவர்களோடு வரும்போது the light of God's word was manifesting in their life. அவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையாகிய வெளிச்சமானது பிரகாசித்தது. Praise the name of the living God. Yes, they slumbered and slept. அவர்களும் நித்திரை மயக்கி தூங்கினார். But the light was not put out completely. அவர்களுடைய விளக்குகள் மொத்தமாய் அணைந்து போனதாக அல்ல. Because when they trimmed up their lamps it started to glow. அது மறுபடியும் அவர்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தின போது the oil was inside. Praise the name of the living God. Second evidence. From the time they picked up their lamps to go and meet the bridegroom along with the foolish. They absolutely had no resistance to this word. இந்த வார்த்தைக்கு அவர்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் No stubbornness to this word. இந்த வார்த்தையில எந்த ஒரு முரட்டாட்டமும் No friction with what God says. தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக எந்த ஒரு காரியமும் God could freely move in their life. அவருடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் நன்றாக God could freely commune with them. அவரோடு நன்றாக அவர் Their life was like a open door for God's voice to enter in. அவருடைய வாழ்க்கையானது தேவன் பிரவேசிக்கத்தக்க ஒரு திறந்த கதவு. They are the ones about whom Jesus said in the book of Revelation, behold, I stand at the door and knock. If any man hear my voice, do you know who he had in his mind when he told those words? When Jesus said, if any man hear my voice, he knew about the wise virgins, because God Almighty knew that only the wise virgins who had the oil of the Spirit in them, they will never have friction to the voice of His word. They will open the doors of their hearts. They will let Him come in. And God Almighty says, I will sup with them and they will sup with me. What does that mean? I will commune with them and they will commune with me. I will fellowship with them and they will fellowship with me. I will have no discomfort with them. They will have no discomfort with me. I will have no inconvenience with them. And they will have no inconvenience with me. Because all that I say, all that I say, all that I speak unto their lives, all that I have prophesied, all that I have promised, all that I have commanded them, they absolutely have no resistance to it. Because they have the oil of my spirit in them. All the frictions are eradicated from their lives. All the rust is removed from their lives. Because the oil of the Spirit has given them a heart of flesh to flex their life, to obey everything, to hear everything, to believe everything, and to do everything, and to fulfill my will, and execute my purpose, and complete it in their lives. Praise the name of the living God. And also, the third evidence that we talked about today, they burn steadily. Their life is steady. Their external life might have different seasons. Their external life around them, they may have days and they may have nights. Their external seasons of their life may have summer and spring
spring and winter and fall. சில நேரங்களிலே விதமாய் பயிர் பனியும் But the life that comes out of them. ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சமானது அவர்களே. The rivers of living water that are flowing out of their lives. அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ தண்ணீராக அவர்கள் அதனால their every day walk. அவர்கள் ஒவ்வொரு நடையும் their every day talk. அவர்கள் ஒவ்வொரு நாளின் their thoughts their imaginations. அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய their goings and their comings. அவர்களுடைய போக்குவரத்துகள் their way they live their life. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையின் கலை their pattern of living. Their style of living, their goings and comings, the affairs of their lives, the work of their hands, the places where they go, their behavior and their character. It's rock solid and steady. They continue steadfastly in apostles' doctrine, in prayers, in fellowship, in breaking of bread, in faith, in obedience, in the righteousness of God, in holiness, until the time the bridegroom comes. That's why they are able to endure until the end. Praise the name of the living God. But while this foolish went to buy, the bridegroom came and the door was shut. இந்த புத்தியில்லாதவர்கள் எண்ணெய் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார் கதவும் அடைக்கவில்லை. Like during the days of Noah, the Lord shut the door of the ark. நோவாவுடைய காலத்திலே பேழையின் கதவை கர்த்தர் அடைத்தார். In this day and time, இந்த காலமும், when the bridegroom comes in the mid of the year, அந்த மணவாளன் மணவாட்டியை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு நேரம், takes the wise virgin into the bride chamber and close the door of the bride chamber mutiyulla kannigalagi avarudeya manavatte avarudeya arekulle eduthukondu pogura neram kaalamum idumagum the door was shut by him eduthukonda panna pinve kadavu verse number 11 11th verse matthew chapter number 25 matthew 25:11 afterward came also the other virgins மற்ற கன்னிகளிலும் வந்து means the foolish in this parable அந்த ஓமேலே சொல்லப்பட்ட புத்தி they said lord lord open to us ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் just like during the days of noah காலத்திலே இருந்தது போல like they cried noah open the door to us noah கதவை திற என்று வெளியே இருந்த these foolish virgins இந்த புத்தி இல்லாத கன்னிகள் they missed the time of grace அந்த கிருபையின் காலத்தை தவறவிட்டார் they missed the time of mercy that god gave them தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த இரக்கத்தின் காலத்தை and they were crying to the lord 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 open to us ஆண்டவரே பார்த்தவர்கள் கேக்குறார் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும் but he answered and said ஆண்டவரே பார்த்தவர் சொன்ன பதில் Verily I say unto you மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் I know you உங்களை அறியேன் என்றார் Now last week I told you what he meant by saying I know you not நான் சொன்ன போன வாரம் உங்களை ஒரு காலம் அறியேன் said I know what he meant by saying I know you not நான் உங்களை அறியேன் என்று சொல்வதின் அர்த்தம் என்ன சொன்னார் What is that? I know you not as the bride. அந்த மனவாட்டி என்கிற நிலையிலே நான் உங்களை அறியல. Because only the wise virgins புத்தியுள்ள கன்னிகைகள் மட்டுமே will be accepted as the bride. அவர்கள் மனவாட்டிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். Only the wise virgins புத்தியுள்ள கன்னிகைகள் they can be accepted as the bride. அவர்கள் மனவாட்டி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். Praise the name of the living God. He says I know you not as the bride. ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை அறியேன். I may know you as a virgin. ஒருவேளை கன்னிகைகளாய் எனக்கு அறியப்பட்டவர்கள் Like Paul said I have espoused you as a chaste virgin unto one husband. பவுல் அப்போஸ்தலன் சொன்னார் கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க உங்களை நியமித்திருக்கிறேன். I am not saying you people are prostitutes. நான் நீங்க வேசி விபச்சாரின்னு நான் உங்களை சொல்லல. Are filthy women. இல்ல அசுத்தமான பெண் என்று சொல்லல. But you are not the bride category ana neenga vande manavaattigal illa because you are foolish virgins neengal butthi illada that's what the lord said aandavar solugira padi that's the reason anda kaaranathinale a part of the church sabiyin oru pagudhi makkal will go through tribulation upathrava kaalathukulle avargal kadandhu pogum who will be present during the days of tribulation anda upathrava kaalathinude kadandhu pogravargal it's the foolish virgins of the church and that will be prevalent that will prevail
that will remain on this earth that will go through the tribulation. இந்த பூமியிலே மீதியாக வைக்கப்பட்டு கைவிடப்பட்டு இருக்கிற அந்த புத்தியில்லாத கன்னிகைகள் மட்டுமே உபத்திரவ காலத்துல they have to face the odds of their life. அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா தடைகளையும் அவர்கள் because if they are the bride அவர்கள் வந்து மனவாட்டி bridegroom will never ever allow his bride to be touched by any other external force. வெளிப்புறமாக எந்த ஒரு காரியங்க சக்திகளையும் கொண்டு தன்னுடைய மனமாட்டி பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே மனவாளன் உறுதியாயிருக்க because of their carelessness and foolishness அவருடைய கவலையினத்தினால் புத்தியினத்தினால் they themselves allowed them to go through the time of tribulation அவர்களே தங்களை அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே போக அனுமதித்து but it is only during the time of tribulation அந்த உபத்திரவ காலத்தின் மத்தியிலே மட்டுமே they will have a realization அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகும் they will not give up their faith அவர்கள் விசுவாசத்தை விட்டு because they are virgins என்றால் அவர்கள் கன்னிகைகள் sanctified பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் purified by him அவராலே சுத்திகரிக்கப்பட்டவர்கள் and they will die அவர்கள் மரிப்பார்கள் as martyrs for their faith சாட்சியாய் அவர்கள் மரிப்பார்கள் about them the book of revelation says அதுதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம் இவர்களை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லி these are they that have come out of great tribulations they have washed their robes in the blood of the lamb இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள் வசனம் என்ன 7:14 these are they that have come out of great tribulations இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் they have washed their robes in the blood of the lamb இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள் praise the name of the living god they will go through the tribulation அவர்கள் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போகும் they will go through a trial of their faith for one last time அந்த ஒரு முறை கூட அவர்கள் விசுவாசத்தின் பரீட்சைக்குள்ளே சோதனைக்குள்ளே அவர்கள் கடந்து போக வேண்டியவர்கள் but the bride ஆனால் மனவாட்டியோ she will never ever go through that அவர் ஒரு காலம் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போக கூடியவர் this is how god sees his church இப்படி தான் தேவன் சபையை நோக்கி பார்க்கிறவராய் praise the name of the living god even in the old testament பழைய ஏற்பாட்டிலும் கூட what happened during the time of noah நோவாவுடைய காலத்திலே நடந்தது என்ன global flood ஒரு முழு அகில உலகம் முழுவதுமான ஒரு பிரளயம் the scripture says noah walked with god நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் so god prepared an ark for him அவனுக்காக தேவன் ஒரு பேழையை ஆயத்தம் you know god will show them mercy even though they let themselves go through the time of tribulation அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே இந்த புத்தியில்லாதவர்கள் கடந்து போனாலும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை இரக்கத்தை காண்பிக்கிறவராயிருக்கிறார் kill their body but not their soul அவர்களுடைய சரீரங்கள் வேணால் அங்க கொல்லப்படலாம் ஆனால் ஆத்மாவை அவர்களை கொல்ல முடியாது because all these souls ஏனென்றால் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் it belonged to a body that was killed சரீரத்திலே கொலை செய்யப்பட்டது had died for their faith அவருடைய விசுவாசத்துக்காக அவர் மரித்தார் because only at that point they came to a realization அந்த நேரம்தான் அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகிறது praise the name of the living god that's the reason god sees his bride as a bride தேவன் தன்னுடைய மனவாட்டியை மனவாட்டியாகவே பார்க்கிறார் the wise as the wise and the foolish as the foolish புத்தியுள்ளவர்களை புத்தியுள்ளவர்களாகவும் புத்தியில்லாதவர்களை புத்தியில்லாதவர்களாகவும் and why god calls the wise as the wise ஏன் புத்தியுள்ளவர்களை புத்தியுள்ளவர்களாகவும் is not because he is showing any partiality அவர் எந்த ஒரு பாரபட்சமும் அங்கே செய்யல it's because of the wisdom of the wise அந்த ஞானத்தினுடைய தன்மை அப்படியாக praise the name of the living god it's because they are alert என்றால் அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தார்கள் எச்சரிப்புள்ளவர்களாக இருந்தார்கள் so what picture we see even in the old testament பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற படம் தான் என்ன you know there are two people about which the scripture as far as I know explicitly says they walked with god ரெண்டு பேர் தேவனோடு கூட சஞ்சரித்தவர்கள் என்று வேத வசனத்தின்படி ஆயினால் சொல்ல முடியும் who is number 1 முதல்ல இன்னொரு தெரியார் Enoch walked with god Enoch தேவனோடு who is number 2 இரண்டாவது யார் Noah walked with god Noah தேவனோடு சஞ்சரித்தார் so when the global flood came அந்த முழு உலகத்தினும் ஜலம் அந்த பிரளயம் வந்தபோது it's a shadow to the global tribulation
that is going to come very soon on this earth. இந்த பூமியிலே வெகு சீக்கிரத்திலே முழு உலகத்துக்குமான உபத்திரவ காலம் வரப்போகிறது. முழு உலகத்துக்கும் எப்படி உபத்திரவ காலம் வரப்போகிறதோ அதற்கு நிழலாட்டமாக நோவாவின் காலத்துல முழு உலகத்துக்கும் என்ன வந்தது? ஜலப்பிரளயம் வந்தது. எதனா ஒரு சின்ன தீவு தப்புச்சா அந்த வெள்ளத்திலிருந்து நோவா காலத்துல? எ ஸ்மால் ஐலண்டு ஃபிஜி ஐலாண்டு தப்பிச்சிச்சா? அன்னைக்கு இருந்த மேப்புக்கும் இன்னைக்கு இருந்த மேப்புக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். பரலோகத்தில் வேணா போய் கேட்கலாம். ஆனால் நோவா அந்த உபத்திரவத்தினூட கடந்து சென்றார். நோவா அண்ட் இஸ் ஃபேமிலி தே சர்வைவ்ட் த்ரூ த ட்ரிபுலேஷன். அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயம் என்கிற உபத்திரவத்தில் நோவாவும் அவன் குடும்பமும் கடந்து. பட் பிஃபோர் தட், அதற்கு முன்பாக ஈனாக் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் வித்அவுட் சீயிங் டெத். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். பிரைஸ் தி நேம் ஆஃப் தி லிவிங் காட். பூமியில வர அழிவுக்குள் அழிவுக்கு அழிவினூடாய் கடந்து போகிற ஒரு கூட்டம் இருந்தாலும் அழிவையே காணாதபடி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. தட்ஸ் த ஷேடோ பிக்சர் தட் வி சீ. அது நாம் நிழலாட்டமாய் பார்க்கிற. தி ரீசன் ஐ சே திஸ் இஸ் நான் சொல்கிற காரணம் இது. நோ லைக் வி ரெட் இன் ரெவலூஷன் 7:14 வேர் தி ஸ்கிரிப்சர் சேஸ் தீஸ் ஆர் தே தட் ஹவ் கம் அவுட் ஆஃப் கிரேட் ட்ரிபிலேஷன் தே ஹவ் வாஷ்ட் இன் தி ரோ their robes in the blood of the lamb. வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 இல் நாம் வாசிக்க கேட்டபடி இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய வஸ்திரத்திலே தங்கள் ரத்தத்திலே தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து வெளித்தவர்கள். Many people that I know they believe the entire church will go through tribulation. ஆனா அநேகர் இந்த நாளிலே விசுவாசிக்கிறது என்னன்னா முழு சபையுமே உபத்திரவ காலத்துக்குள்ள கடந்து போகும். Because they think Revelation 7:14 says the entire church is being told there they wash their robes in the blood of the lamb. வெளிப்படுத்தின 7:14 முழு சபையை பற்றி சொல்கிறதாக அவர்கள் சொல்கிற காரணம். நோ இல்ல, அப்படி இல்ல. They are the saints that were not ready and they were left out and not accepted as the bride. இவர்கள் கைவிடப்பட்ட ஆயத்தம் இல்லாத கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்கள் சந்திக்கிறது தான் உபத்திரவ காலம். Praise the name of the living God. But the bride, ஆனால் மனவாட்டியோ, she is like Enoch. அவள் ஏனோக்கை போல. She will be translated without seeing death. மரணத்தை காணாதபடி அவள் எடுத்துக்கொள்ளப்படுவாள். Praise the name of the living God. She is safe. அவள் பாதுகாப்பு. She is sealed. அவள் ஒரு வித்தாய் இருக்கிற. She is under the seal of the Spirit. அவர் ஆவியின் வித்தாய் இருக்கிறார். Praise the name of the living God. Verse number 13 says. 13வது வசனம். Matthew 25. மத்தேயு. Watch therefore, for he know neither the day nor the hour wherein the Son of Man cometh. 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடி ஆள் விழித்திருங்கள். Praise the name of the living God. That's why Apostle Peter writes in his epistle. பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதி தெரிவிக்கிறார். 2 Peter chapter number 1 and in verse number 10. 2 பேதுரு 1:10. Wherefore the brethren, give diligence to make your calling and your election sure. For if we do these things, he shall never fall. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. Praise the name of the living God. He says, make your calling and your election sure. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். Because there are many that are called but only few are chosen. ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Only few are chosen as the bride according to Matthew 22:14. Jesus said many are called but few are chosen. மத்தேயு 22:14 சொல்லப்பட்டபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரே மனவாட்டிகளாக இருந்தார்கள். Praise the name of the living God. That is why he says now it's the time to give diligence to make our calling and our election sure. இந்த நேரோ நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கிக் கொள். For if we do these things we shall never fall. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. Praise the name of the living God. This is how God sees
His church today. இப்படியாகத்தான் தேவன் தம்முடைய சபையை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். The called group. அந்த அழைக்கப்பட்ட கூட்டம். And the called and the elect group. அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். Praise the name of the living God. The called group of many. அந்த அழைக்கப்பட்ட கூட்டம் அநேகர். But the called and the elect are fewer. ஆனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். Or in other words, we can say like this. இன்னொரு வார்த்தையில் இப்படி சொல்லலாம். On the foundation there is the world. அஸ்திபாரத்தின் மேல் முழு உலகமும் இருக்கிறது. அடிப்படையில் fundamentally there is the world. உலகம் முழுவதுமாய் இருக்கிறது. Out of the world God has called his church. எப்படி உலகத்திலிருந்து தேவன் தம்முடைய சபையை அழைத்தார்? He has been doing that for the past 2000 years. அவர் 2000 வருடங்களாக தொடர்ந்து அந்த காரியத்தை. From the time he said come unto me all ye that labor and are heavy laden and I will give you rest. வருத்தப்பட்டு பாரமாக்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள். And all who responded to that call of God. அந்த தேவனுடைய அழைப்புக்கு உத்தரவாதம் அளித்த சகல பேரும். From the world. உலகத்திலிருந்து. They are called into the church. அவர்கள் சபைக்குள்ளே அழைக்கப்பட்டார்கள். But from the called. அந்த அழைக்கப்பட்ட அந்த He has called out another group called the elect. அந்த இன்னொரு ஒரு கூட்டத்தை அழைத்தார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக. Praise the name of the living God. He didn't do anything special for them. But those elect people, they pay attention and they watch. அவர்கள் like Jesus said. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை கவனித்தார்கள் விழித்திருந்தார்கள். Praise the name of the living God. They had the wisdom of the wise virgins. அவர்கள் புத்தியுள்ள கன்னிகளுக்குரிய ஞானத்தை பெற்றவர்களாக. They acted wisely. அவர்கள் வந்து ஞானமுள்ளவர்களை போல. They lived wisely. அவர்கள் ஞானமுள்ளவர்களை போல். They were watchful over their lives. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களிலே கவனமாக இருந்தார்கள். Very particular about the oil of the spirit that is in them. அவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஆவி என்கிற எண்ணெயை குறித்து அவர்கள் கவனமாக இருந்தார். Praise the name of the living God. Their lives were steady. அவருடைய வாழ்க்கை நிலைத்ததாக. The light of God was shining through his word through their lives. தேவனுடைய வார்த்தையாகிய வெளிச்சம் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக வெளியே. They let the oil of the spirit eradicate all of the friction and the rust and all the rebellion and stubbornness to what God says. அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த அந்த ஆவியின் எண்ணெயினாலே தங்களுக்குள்ள எந்த ஒரு முரட்டாட்டமும் பிடிவாதமும் எதிர்ப்பும் இல்லாதபடி வாழ்ந்தார்கள். They flexed all of their spiritual muscles to please God and God alone. தேவனை பிரியப்படுத்துமனமாய் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எல்லாவற்றிலும் இசைந்து கொண்டு போனார்கள். Praise the name of the living God. That's why the scripture says many are called but few are chosen. அதனால தான் வேதவசனம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று. That's why messages like this are not very popular. அதனால தான் இப்படிப்பட்ட செய்தியை பேசுறவங்க எல்லாம் பிரசித்தமாக இருக்க முடியாது. Those that have made their calling and their election sure, they will be able to understand it. ஏனென்றால் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் உறுதியாக்கினவர்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்ள முடியும். It is only the grace of God that we can understand these things. புரிந்து கொள்ள முடிகிறது. Praise the name of the living God. Because his election is an election of grace. ஏனென்றால் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் கிருபையின் தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. It is not an election of partiality. அது பாரபட்ச It is an election of God's grace according to the Bible. But we need to respond to that grace. Praise the name of the living God. Many times people they think a lot about this grace in a lot of different ways. கிருபை என்பதை அநேக விதங்களிலே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். கிருபையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். God is not a respecter of persons. தேவன் பட்சபாதம் உள்ளவர். Yes, it's true. அது உண்மைதான். But he is the respecter of principles. ஆனால் அவர் ஏற்படுத்தின நீதிக்கு அவர் உண்மையுள்ளவர். Praise the name of the living God. God respects those who respect him. அவரை மதிக்கிறவர்களை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுவார். Yes, fundamentally he respects everyone and he gives his grace to everyone. அவர் எல்லாரையும் அவர் கனம் பண்ணுகிறவர். எல்லாருக்கும் அவர் வந்து கிருபையை அளிக்கிறவர். But he specially respects back those people who respect him. ஆனால் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய கிருபையை பெற்றவர்கள் அவரை மதிக்கும்போது அவரும் அவர்களை. He has a special grace for those people who receive that grace and hold on to that grace. கிருபை
கிருபையை பெற்றுக்கொண்டு அதை பிடித்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு அவர் விசேஷித்த கிருபையை இன்னும் அதிகமாக கொடுக்கிறார். You know, some people, they kind of justify everything and anything and everything and they say, you know, grace will take her. அநேகர் இருக்கிறார்கள், அவர்கள் எதுக்கு எந்த எடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் சொல்லுகிறார்கள், என் கிருபை என்னை, grace will not fail me, grace will not forsake me. கிருபை என்னை வந்து தவற விடாது, கிருபை என்னை கைவிடாது. No, grace will never forsake anyone. கிருபை யாரையுமே கைவிடாது. But we can forsake the grace of God. ஆனால் நாம் தான் தேவனுடைய கிருபையை கைவிடுகிறோம். Because the scripture talks about that. அது இப்போ வேதவசனம் சொல்லுகிறது. If we go to the book of Hebrews. எபிரேயர்களின் நிருபத்துக்கு போனீர்களானா? The scripture says like that. வேதவசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Hebrews chapter number 12. எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம். And in verse number 15 the scripture says. 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Looking diligently lest any man fail of the grace of God, lest any root of bitterness springing up trouble you and thereby many be defiled. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும். கிருபையை இழந்து போகாதபடிக்கும். சார், கிருபை உங்களை வந்து இழந்துராது, நீங்க என்ன பண்ணலாம்? கிருபையை இழக்கலாம். எத்தனை பேருக்கு வழங்குது? நீங்க உங்க பிள்ளைய தொலைச்சிட மாட்டீங்க, ஆனா உங்க பிள்ளை என்ன பண்ணிடலாம்? தொலைச்சிட்டு போயிடலாம், கூட்டத்தில் எங்கிட்டான் மிஸ் ஆகி போயிடலாம். அதே மாதிரி கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அதை கரெக்டாக வச்சுருக்கணுமே, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுமே, அந்த கிருபையில் வாழணுமே. அந்த கிருபையவே நம்ம இழந்துட்டா, த ஒன்ஸ் that lose the grace of God are the most hopeless people. தேவனுடைய கிருபை இழந்த ஒருவன் இருக்கிறதுலயே அவன்தான் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆத்மா. The hopeless என்ற வார்த்தையே தேவனுடைய அகராதியிலே கிடையாது. ஒரு hopeless னு ஒருத்தனை சொல்லணும்னா அவன் யார் தான்? கிருபை இழந்தவன். கிருபையை இழக்கிறவன் தான். The one who forsakes the grace of God is the hopeless. And he has no hope at all. தேவனுடைய கிருபை இழந்தவனா நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை. What happens if somebody loses the grace of God? He loses the God of all hope. தேவனுடைய கிருபை இழந்தவன் தேவன் முழுவதுமா நம்பிக்கை இழந்தவனா இருப்பான். But it's a blessing that God has opened our eyes to see these things. ஆனால் தேவன் நம்முடைய கண்களை திறந்தவராய் இவர்களை எல்லாம் காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். That's why sometimes you know some people may feel you know why you see the scriptures differently. சிலர் வந்து நம்மை குறித்து ஆச்சரியப்படுறாங்க, நீங்க ஏன் வித்தியாசமா இந்த வேத வசனங்களை விதமாய் பாருங்க, நீங்க பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்குன்றாங்க. பார்வை வேற இல்லை, அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. That's the way God sees this. தேவன் அபிதமாயவர் நோக்குகிறார். People, we have to see it only as the wise virgins. நாம் புத்தியுள்ள கன்னிகளை போல நாமும் அப்படி. Remember, as long as these two categories of people are on this earth. இந்த பூமியிலே இந்த இரண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறவர்கள். The way the wise sees God and the foolish sees God will be different. புத்தியுள்ளவர்கள் தேவனை பார்க்கிற விதமும் புத்தியில்லாதவர்கள் பார்க்கிற விதமும் வித்தியாசம். The way they see some of the scriptures will be different and the foolish the way they see that will be different. புத்தியில்லாதவர்கள் இந்த புத்தி இல்லாதவர்களினாலே புத்தி உள்ளவர்கள் இடரல் அடைகிறது. But the foolish can learn something from the wise. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்கள் இடத்திலிருந்து I don't know whether it will happen or not, but நடக்குமா நடக்காதா தெரியாது. Of course the foolish, the wise cannot and should not and will not be offended by the foolish. இந்த புத்தி இல்லாதவர்களினாலே ஒரு காலம் அவள் இடற மாட்டாள், தவறி போக மாட்டாள். We've got to see the scriptures the way that God has ordained the wise to see it. தேவன் பார்க்கிற வண்ணமாகவே இந்த புத்தி உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்ப்பார்கள். We look at this book as the bride. அந்த மனவாட்டியை எப்படி பார்க்கறாளோ அது போல. That's why we get the feeling, are we looking different than other people? அதான் மற்றவர்கள் பார்ப்பதற்கும் நாம பார்ப்பதற்கும் உரிய வித்தியாசம். We are seeing
it the way that God wants his bride to see it. எப்படி மனவாட்டி பார்க்க வேண்டும் பேச வேண்டுமோ அது போல தான் நாம் செய்கிறோம். Praise the name of the living God. Only the day and the hour of the midnight cry and nadaraathriyin saamathile and kekkapadugira kural maatrame that will answer everyone ellarkum badhil kodukka koodiya vendra irukum but the wise don't wait until the time anal manavaatti muthiyullaval aduvaraikkum avil kaathukka but that is the time of awakening for the foolish not for the wise adu vandu muthiyillaadharulukkana oru neram adu muthiyullaval the awakening time of the wise is now anal ippozhudhu elundirukkatakka neram ippozhudhu the scripture says வேதவசனம் சொல்கிறது Now is the time இப்பொழுதே காலம் Today is the day of salvation இன்றைக்கே இரட்சணியின் நாள் God bless you all in Jesus name தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார் We'll continue next week நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம்